மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஸ்ரீ முருகானந்தம் அவர்கள், ஸ்ரீராம் அவர்கள் மற்றும் மணிமாறன் அவர்கள் ராக்ஃபோர்ட் என்டர்டெயின்மென்ட்ல இருந்து அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். So much talent around me that I just basically sat back and learnt and just absorbed everything that I could absorb, and it was an incredible experience. It's the first movie that I've done here in India, and I'm hoping that it's not going to be the last. I can't say anything more about this country and about how hospitable it is and how you make international foreigners feel really, really welcome. And that's why fans started to get to know me as India's adopted son. And I feel really, really blessed to have that nickname. And it's because of you guys, it's because of the Indian public, and because of the way you guys support also. You support your athletes, you support your actors, and you support, you know, people on another level. And that just really, really gives us a lot of satisfaction. Thank you, sir. You're really sweet. Thanks a lot. Cinema ku varumbodhu Arjun sir ungalku tips advice na enna kuduthaaru memorable iruka sir? Tips onnu kudukala sir, enna panna koodadhu nu sir ni kuduthaaru sir. Elders ki respect kudukonu nu sir ni kuduthaaru. And next, in any situation poi sollade enna kudutha kattu kuduthaaru sir, avladha. அவர் பேருக்கு முன்னால் அர்ஜுன் ஆக்சிடென்ட் கிங் அப்படின்னு வரும். உங்கள் பேருக்கு முன்னால் என்ன வரும்னு நினைக்கிங்க சினிமாவில்? சர்ட்னி ஆக்ஷன் பிரின்ஸ் சார், ஆல்ரெடி கொடுத்தாரு சார் ஆக்ஷன் பிரின்ஸ்னு. தட்ஸ் ஆல் சார். இல்லை இல்லை, இதில் நான் நடிக்கல. ஹிந்திலையா? ஹிந்திலேயே கொஞ்சம் இப்போ என்ன ஆயிருதுன்னா, பேசுகிறதுக்கு ஒரு இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு சொன்னால் இப்போது இதுக்கே மூணு பாஷையில் பண்ணதுக்கே வந்து எல்லா இடத்துக்கும் இந்த ப்ரொமோஷன் போகணும், எல்லா ப்ரெஸ்லேயும் நம்ம பேசணும், அப்படி 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 ஏகப்பட்டது இருக்குது. இங்கேருந்து திரும்பி பாம்பே அப்படின்னு யோசித்தா இன்னும் கஷ்டமாயிடும் சொல்லிட்டு அது கொஞ்சம் தள்ளி ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். சார், எனக்கும் இஷ்டம் இருக்குது சார். இங்கே செம்மத்திமுறைக்கு எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு தமிழ் படம் பண்ணுறேன் சார். சார், ஒண்ணுமே இல்லை சார், இவ்வளவுதான் இருக்கு. ஒன் ஆர் சார், ஹி இஸ் மை இன்ஸ்பிரேஷன், ஹி இஸ் மை ரோல் மாடல், அண்ட் அங்கிள் தான் எனக்கு காட் ஃபாதர். ஸோ ஐம் ட்ரைங் டு ஃபாலோ இஸ் ஃபுட் ஸ்டெப் சார். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை சார். 1980s 1990s எல்லாம் உடம்பு பாத் யூ ஹவ் சீன் நோ சார், தட் இஸ் மோர் சார். நவ் ட்ரெண்ட் இஸ் பீன் ஸ்டார்டட், ஹி ஸ்டார்டட் த ட்ரெண்ட், வி ஆர் ஃபாலோயிங் தட் சார். போகல சார், ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணேன். சார், ரொம்ப படம் பிடிக்கும் சார். சேவகன், ஜென்டில்மேன், முதல்வன், சாது, செங்கோட்டை, ரொம்ப படம் பிடிக்கும் சார். அண்ட் எங்கள் ஃபேவரட் கேரக்டர் வந்து சேவகன் சார், அதில் காப்பர் போலீஸ்.
ஸோ ஐம் ஒன்லி 3 மூவிஸ் ஓல்ட் சார் நவ் ஐம் 4 மூவிஸ் ஓல்ட் ஐ வில் ட்ரை டூ சார் ஐ வில் ட்ரை அண்ட் டூ இல்லை சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல என்ன கேட்டால் அது பெரிய ஃப்ளூக் சார் அதுக்கு ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணல இங்கே காசிமேட் ஷூட்டிங் பண்ணது அண்ட் ஆல் கிரெடிட் கோஸ் டு மேபி பிகாஸ் ஆஃப் தி மியூசிக் ஆர் பிகாஸ் ஆஃப் த கோரியோகிராஃபர் சார் ஆல் கிரெடிட் கோஸ் டு தெம் சார் ஃபஸ்ட்டு இனிஷியலி இருக்குது சார் விவேக் என்ன பேர் வருது அர்ஜுன் சார் நான் சொல்கிறேன் என்னன்னா நீங்கள் சொன்ன மாதிரியே உண்மையிலேயே நானும் நினச்சிட்டு இருந்தேன் இப்போது முறை பொண்ணு முறை பையன் இது மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா இப்போது என்னது மாமா பொண்ணு அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா பட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அப்படி இல்லை நிஜமாக எனக்கு கூட தெரியல நானும் ஃபஸ்ட்டு ஒரு படம் இது ரெண்டு பேர் சேர்த்து ஒன்று பிளான் பண்ணலாமான்னு யோசித்தேன் என் பொண்ணு சொல்லுது எனக்கு ஒரு புத்தி கித்தி இருக்காப்பா அவனுக்கு பிரதர் சிஸ்டர்ஸு இல்லைம்மா இங்கே இருக்கிற முறை வேறு மாதிரி ஐயோ எங்கே இருக்கீங்க நீங்கள் பிரதர் சிஸ்டர் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே ஐயோ அப்படின்னாங்க எனக்கு என்னடா இது மாறி போச்சு மேட்ரு அப்படின்னு நினச்சேன் ஸோ தட்ஸ் த திங் ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேருந்து வளர்ந்தது அப்படி தான் வளர்ந்துட்டாங்க பிரதர் சிஸ்டர் மாதிரி வளர்ந்துட்டாங்க அஜின் சார் நாளானைக்கு உங்களோட சிஷ்யன் படமும் ரிலீஸ் ஆகுது விஷால் படம் அடுத்து மருமகன் படம் ரிலீஸ் ஆகுது ரெண்டும் ஒரே நேரம் அவர் திமுற நடிச்சாரு சிமுத்துரு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க என்ன நினைக்கணும் சொல்லுங்க என்ன நினைக்கணும் என்ன எதுக்காக கேக்குறீங்க இது ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்களா யார் ஜெயிக்கும் போட்டியே கிடையாதுங்க இங்க இங்க பாருங்க இது ஓடுற ஒரு ட்ராக்ல எத்தனை ட்ராக்ஸ் போகுது யார் வந்து ஓடுறா ஓடனா அங்க முன்னாடி இருப்பாங்க ஓகே யாரால ஓட முடிஞ்சால் அவங்க ஓடி ஜெயிக்க முடியும் அவ்வளோதான் யாரையும் வந்து தடுத்துட்டு இன்னொருத்தர் ஓட முடியாது ஸோ நிச்சயமாக அந்த படமும் நல்லா ஓடணும் விஷால் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண பையன் அதுக்கப்புறம் ஹீரோ ஆயிடுன்னு நான் தான் ஃபஸ்ட் சொன்னேன் உங்கள் அப்பா கூப்பிட்டு ஹீரோவை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி குட் வெல்விஷர் ஆஃப் விஷால் அந்த படமும் சூப்பராக ஓடணும் எம் பயம் படம் கூட சூப்பராக ஓடணும் அது மட்டும் இல்லை இந்த பேண்டமிக் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா படங்களும் நல்லா ஓடினதாக சினிமா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் ஓ இங்கே இருக்கீங்களா நீங்கள் எங்கடான்னு பார்த்தேன் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இவரை பார்த்தது இல்லை இல்லை இதுவரைக்கும் இப்போ பார்த்துருக்கீங்க கூட்டு வந்ததுனால பார்த்தீங்க இதுவரைக்கும் பார்த்தது இல்லைல்ல இப்படிப்பட்டவங்க நம்ம பார்த்தது கிடையாது ஸ்க்ரீனில் இல்லையா அது வந்து இந்தியன் ஸ்க்ரீனில் பார்க்கல இவங்க நார்மலாக இப்போது நம்ம சும்மா அப்படி சொல்லிட முடியாது இதுக்கு எவ்வளோ மெனக்கட்டி இவங்க பண்ணியிருப்பாங்க தெரியுமா எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ஹார்டு ஒர்க்கு அதுக்கு நான் கூட முந்த நாள் வரும்போது காரில் சேர்ந்து தான் வந்தோம் வரும்போது ஒரு இடத்துல டாபாவில் ரொம்ப பசிக்குது உட்காந்து சாப்பிட்டேன்னா இவர் ஒன்றுமே சாப்பிடல என்னன்னா எனக்கு இது மட்டும் போதும் என்னன்னா பிளாக் டீ மட்டும்தான் சாப்பிட்டார் இவர் எதுவுமே சாப்பிடல இல்லை இல்லை அது சாப்பிட்டா அன்னெசரி உங்கள் வெயிட் ஜாஸ்தி ஐ மீன் ஃபேட் ஜாஸ்தி ஆகும் ஸோ எதுவுமே ஈஸி கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு மெனக்கட்டு இப்போ பாருங்கள் 6 அடி இவர் இருக்கார் 6.5 ஃபீட்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் பண்ணுன்னா சார் எவ்வளோ கஷ்டம் ஸோ இப்படிப்பட்டவங்க 4 பேர் இருக்கிறாங்க பார்த்தாலே நமக்கே ஐயோ அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா ஸோ அப்படிப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்தால் மக்கள் கூட பார்த்தா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு கமர்ஷியல் பிக்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே தேங்க்யூ ஸோ மச் சார் ட்ரைனிங் இல்லை சார் ஆக்சுவலி ஸ்பாட்லே கற்றுக் கொடுத்தாரு மாஸ்டர் ஸோ அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணிது சார் எனக்கு டான்ஸ் அவ்வளோ வராது சார் ஜிம்னாஸ்டிக்ஸ் ஐ யூஸ் டு டூ ஜிம்னாஸ்டிக்ஸ் சார் ஸோ தட் ஹெல்ப் மீ ஹீரோ
ஹீரோ வந்து தாய்மொழில பேச தமிழ்ல பேசினா மூணா போனதா சொல்லிட்டு கடைசி ஐ எம் நோட்டோரியஸ்ங்கிறாரு அடிக்கும் போது அப்ப அவர் சொல்றது அவரே செய்கிற செயலில் செய்யல என்ன ஒரே கருத்து சார் ஆஃப்டர் டெல்லிங் த டைலாக் எனி ப்ராப்ளம் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அன்ன டைலாக் நானே பேசுறேன் சார் so that was the intention mudiyum bodhu policy ah sir notorious nu mudhala the pottu solla podu mattum bayangaram tamil nichayama karanu pesidringa nichayama indha character nichayama indha character mahatma gandhi kedaiyadhu sir I'm very bad sir actually in the semathimurali hero ve kedaiyadhu sir villain da character villain da yes sir சார் சின்ன சின்ன வயசில் நான் எனக்கு ஃபேவரட் வந்து சூப்பர்மேனு நிறைய பசங்க மாதிரியே சூப்பர்மேனு ஹீமேனு பேட்மேனு அந்த கார்ட்டூன் ஐ யூஸ் டு சீ சார் ஒன் டே ஹி கால்ட் மீ அண்ட் டோல்ட் யூரு ஹீமேனு சூப்பர்மேனு பேட்மேனு ஸ்பைடர்மேனு இவர் எல்லாருக்கும் சூப்பர் ஹீரோ யார் தெரியுமா அதான் அவர் ஆஞ்சநேயான்னு சொன்னார் சார் ஸோ ஃப்ரம் தென் ஐ ஸ்டார்டட் பிகேம் ஐ பிகேம் இஸ் ஃபேன் சார் தெரியுமா சினிமாவில் முதல்வனாக நடித்து ஒன்டே சிஎம் எல்லாம் ஆயிடலாம் பட் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல பாலிட்டிஷியன் சக்ஸஸ்ஃபுல் பாலிட்டிஷியனோ இல்லைன்னா சுமாரான பாலிட்டிஷியனோ ஆகிறதுக்கு கூட ரொம்ப பிரெயின் வேணும் ரொம்ப நாலெட்ஜ் வேணும் நிஜமாக அந்த நாலெட்ஜ் எனக்கு இல்லை பிகாஸ் ஐ எம் டிஃப்ரெண்ட் நமக்கு வேறு நமக்கு இந்த இதை தோட்டத்தில் இருக்கிறது இந்த இந்த பசு இதெல்லாம் தான் எங்களுடைய இது லைக்கிங்ஸ் ஸோ அந்த டேலண்ட் எங்களுக்கு இல்லை சாமி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ ஜெகத்குரு மூவிஸ் இல்லை இன்னும் இன்னொரு தடவை கடைசியில் சொல்கிற தயவுசெய்து இந்த படம் நல்லா மக்கள் எல்லாம் பார்க்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கணும் தட்ஸ் த இது